श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किकटेसरे वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाहृदि. अस्तु गुरुपरम्पराये नमः. போன ஸ்லோகத்துல நம்மளை பார்த்து நாலு கேள்விகள் கேட்டாவா, அந்த நாலு கேள்விகளுக்கும் பதில் சாய்த்தார். ஆத்மாவா இருக்கிறது, சசிய தேவ சாரீர ஆத்மா, இவனுக்கும் ஒரு ஆத்மா இருக்கான்னாக்கா இவன் இதே இல்லையே அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டா, அமாரி சரீர சம்பந்தம் இருக்கேன்னு ஒரு கேள்வி கேட்டா, அந்த மாதிரி சுத்தி பண்றது சோத்யத்துவம் அது இருக்குது. ஏற்கனவே பிரம்மத்துல தான் நாம எல்லாம் இருக்கோம், திருப்பி பிராப்தின்றது என்னது. இப்படி நாலு கேள்வி கேட்டா நாலு கேள்விக்கும் சமாதானம் அழகாக சொல்லி முடிச்ச. ஆத்மான்றது தனக்கு தானே ஆத்மா, அதனால இன்னொரு ஆத்மா இவனுக்கு கிடையாது அப்படின்னு ஒரு விஷயம் சொன்ன. அடுத்தது சரீர சம்பந்தம்ன்றது எப்படின்னாக்கா, நமக்கு இருக்கிற மாதிரி சரீரம் கிடையாது அவனுக்கு, நமக்கெல்லாம் இந்த பிராகிருதமான சரீரம், அவனுக்கோ அப்ராகிருதமானது சரீரம் அது. மூணாவது சோத்யத்துவன்றது என்னதுன்னாக்கா, அந்த அனுகிரகத்தை கொண்டு வர்றது, நிகிரகத்தை தள்ளிட்டு பிரசாத்யத்துவம் அனுகிரகத்தை கொண்டு வர்றது, அதுதான் அங்க சொல்லப்பட்டது. கடைசியா சொல்லப்பட்டது என்னது அப்படின்னாக்கா, பிராப்தி. சாதாரண பிராப்தின்றது எல்லாருமே பிரம்மத்தில் அன்வயிச்சுதான் இருக்கும், ஆனால் அந்த ஆனந்தத்தை அனுபவிக்கிறது கிடையாது. பிரம்மானந்தத்தை அனுபவிக்கிறதுன்றது எப்படின்னா மோட்சத்துல தான் வரும் அது. மோட்சத்தை செய்யல பரியங்கத்துல உட்கார்ந்துட்டு அது உபாசனத்தினால வரக்கூடியது, அதனால அதுதான் சொல்லப்பட்டதுன்றதுனால எந்த தோஷமும் நம்ம சித்தாந்தத்துல இல்லைன்னு சொல்லி முடிச்சோம். இப்போ அத்வைத பட்சம் ஒரு விஷயம் இருக்கு. அத்வைதிகள்லாம் புச்ச பிரம்மவாதம் அப்படின்னு ஒண்ணு சொல்லிட்டு இருக்கா. அவ என்ன இது அபிப்பிராயப்படுறா அப்படின்னாக்கா, இப்போ ஆனந்தமயன் பிரம்மம் இது ரெண்டும் ஒன்னேவா அல்லது வேற வேறையா? ஒன்னே அப்படின்னு சொல்ற பட்சத்துல அவர் சங்கராச்சாரியன் பண்ண ஒன்னே அப்படின்னு ஏத்துண்டு, இதுல எட்டு சூத்திரங்கள் இருக்கு இந்த அதிகரணத்துல அவ சித்தாந்த நமக்கு எட்டுதான் அவனுக்கு எட்டுதான், அந்த எட்டுக்கும் அப்படியே அர்த்தம் சொல்லிவிட்டேன். பிரம்மமும் ஆனந்தமயனும் ஒன்றே அப்படின்னுட்டு சொல்லிட்டு கடைசியில் என்ன பண்ண, இங்க இதை எடுத்துக்கணும், இங்க விசாரம் பண்ணியாகணும். என்ன விசாரம் பண்ணியாகணும் அப்படின்னா, இவ இங்க நம்ம சொல்றோம் இல்லையோ, மோதோ தட்சிண பக்ஷா பிரமோத உத்தர பக்ஷா ஆனந்த ஆத்மா அப்படின்னு சொல்றோம். இப்ப இத மாதிரி பிரம்ம உச்சம் பிரதிஷ்டான்லாம் சொல்றோம் இல்லையோ, பிரியமே சிராகால்லாம் சொல்லி அங்க உபநிடத பாகத்துல வருது கல்பிக்கிறது. ஒரு பட்சி, ஒரு பட்சிக்கு ஒரு சிரசு என்ன, சிரசு என்ன தலை என்னது இந்த பிரம்மத்துக்குன்னாக்கா, ஆனந்தமயனுக்கு சிரசு வந்து பிரியம் இருக்கும், மோதம் பிரமோதம் விசேஷமான ஆனந்தம் விசேஷமான ஆனந்தம், இந்த ரெண்டும் தட்சிண பட்சமாகும், வலது இறக்கை இடது இறக்கை இப்படி இருக்கும். அதுக்கப்புறம் ஆனந்த ஆத்மா, ஆனந்தமே இருக்கு ஆத்மா அப்படின்னு சொல்லி பிரம்ம புச்சம் பிரதிஷ்டா. புச்சம் இருக்கே, புச்சம்னா வாழ், அந்த வாழ் தான் ஆதாரம், அதுலதான் இது வந்து செதுக்கப்பட்டிருக்கு பிரதிஷ்ட பண்ணப்பட்டிருக்கு. ஆதார ஆதே பாவம் எப்படின்னா அங்க இருக்கு. இவன் என்ன பண்ற அத்வைதிகள் இந்த மாதிரி சொன்னாக்கா பிரம்மத்துக்கு தோஷம் வந்துருமே, பிரம்மத்துக்கு தோஷம் வந்துடும். என்ன தோஷம் வரும் அப்படின்னா, பிரம்மம் நிர்தேகம், தேகம்ன்றதே அது கிடையாது. தேகமே இல்லாத பிரம்மத்துக்கு இத்தனை தேகம் தேக அவயவங்கள் எல்லாம் இங்க சொல்றேன், தேகமே இல்லாத பிரம்மத்துக்கு இத்தனை தேகங்கள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு, அவயவங்கள் அந்த இது இருக்கு, தலை இருக்கு, ரெண்டு இறக்கைகள் இருக்கு, இறக்க பக்ஷிக்கு இருக்க இறக்க ரெண்டு இருக்கு, அத மாதிரி ஆத்மஸ்வரூபம் என்ன இருக்கு, அப்புறம் புச்சம் இருக்கு, இப்படின்னா இருக்கு, இப்படி அவயவங்களை கற்பிக்கலாமா? இல்லாத ஒண்ணுத்துக்கு தேகம் கிடையாது, அல்லது அந்த பிரம்மஸ்வரூபத்துல முதல்ல பிரம்மத்துக்கு தேகமே கிடையாது, தேகம் இல்லாத பிரம்மத்துக்கு இந்த மாதிரி தேக அவயவங்கள் சரீர அவயவங்கள் எல்லாம் கற்பிக்கிறது நியாயமா?
அதே மாதிரி இந்த பிரம்மா இருக்குது அதனுடைய சுரூபத்திலையும் நம்ம வேதம் பண்ண முடியாது, சுரூபத்தில் வேதம் பண்ண முடியாது. இதை புரிஞ்சுக்கோங்க. என்னன்னா இப்போ பொதுவாக ஒரு கடம் இருக்கு, ஒரு கடம், அந்த கடன்றது மருண்மயம், மண்மயம், மண் மண்மயமாக இருக்கு. அது சாவயவம், ஏற்கனவே சாஸ்திரம் எடுத்து வாய்ப்பு சொன்ன பாருங்கோ, அவயவம், அவயவங்கள் பிரிக்க முடியும். ஒரு இவ்வளோ மண் எடுக்கிறோம், மண் எடுத்து ஒரு அகல் பண்ணுறோம், இன்னொரு இவ்வளோ மண் எடுக்கிறோம், இன்னொரு மடக்கு பண்ணுறோம், கொஞ்சம் நிறைய எடுக்கிறோம், கடம் பண்ணிடுறோம். இப்போ இது மாதிரி பண்ணச்ச அந்த மிருத்தானது அவயவங்களோட கூடினதாக இருக்கு, அதனால் அதை பிரிக்க முடியாது. ஆனால் பிரம்மமும் நிறவயவம், நிறவயவமான விஷயத்தில் அதை எப்படி பிரிக்க முடியும்? நிஷ்கலம் நிஷ்கிரியம் சாந்தம் நிரவத்தியம் நிரஞ்சனம், இது புருஷத் வாக்கியம். நிஷ்கலம் அதில் அவயவமே கிடையாது, நிஷ்கிரியம் அதில் பிரவர்த்தியே கிடையாது, வியாபாரமே இல்லை, எந்த காரியமும் பண்ணாது. நிரவத்தியம் தோஷமே கிடையாது, நிரஞ்சனம் அதில் எதுவுமே ஒட்டாது. இது உபனிஷத் சொல்றது. இப்படி சொல்ற பிரம்மத்தினுடைய சுரூபத்தில் போய் ஒவ்வொன்றத்தையா பிரிக்க முடியுமா? இது சிறப்பு, இது பக்ஷங்கள் அதாவது இறக்கைகள், இது தேகம், இது வாள், இந்த மாதிரிலாம் எப்படி பிரிக்க முடியும்? இதை பிரிக்கவே முடியாது. பிரிக்கவே முடியாத ஒரு விஷயத்துல பிரிக்கிறதுன்னு சொல்றது என்ன நியாயம்? இதுக்கு வந்து அவயவம் இல்லை, இதற்கு இதுவும் இல்லை, தேகமும் இல்லை, சொதக அவயவம் இல்லை, அது அதுக்கு தேகம்ன்றதே கிடையாது, அதுக்கு எந்த ஒரு ஒட்டுதலும் கிடையாது. அப்படிப்பட்ட பிரம்மத்தில் இந்த மாதிரி ஒரு கற்பனை பண்ணுறதெல்லாம் சரியா? அதனால இதை வந்து இந்த பிரம்மத்துக்கு இதெல்லாம் நீங்கள் சொல்லவே கூடாது, கற்பனமே கூடாது, கற்பனமே கூடாது, கற்பனமே கூடாது. கல்பிக்க அதாவது உண்மையா இருக்கிறது அப்படியே எடுத்துக்கணும். இப்ப இந்த மாதிரி சிறப்பக்ஷாதி ரூபேன கல்பனம் பண்ணாக என்ன ஆகும்னாக்கா பிரம்மஸ்வரூபத்திலேயே தோஷம் வந்துடுறது, பிரம்மஸ்வரூபத்தில் தோஷம் வந்துடுது. அதை அங்கீகரிக்க கூடாது, அதை அங்கீகரிக்கவே கூடாது. இது வந்து ஏன் அப்படின்னாக்கா ஏற்கனவே சொன்ன நிலவியமானலாம் ஆயிடுது. அதனால என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா புச்சம் பிரதிஷ்டான் இருக்கு, பிரம்ம புச்சம் பிரதிஷ்டான் இருக்கு, ஆதாரம், அந்த ஆதாரமயமான ஆதார ரூபமா இருக்கக்கூடிய பிரம்மம் இருக்கே அந்த பிரம்மத்துக்கு மரியாதை கொடுக்கணும். அந்த பிரம்மத்துக்கு தான் மரியாதை கொடுக்கணும், அதுதான் உண்மையானது. ஆனந்தமயன்றது வேற, ஆனந்தமயன்றது ஜீவமயமாக இருந்துட்டு போட்டோம். ஏன்னா ஜீவனுக்கு சரீர சம்பந்தம் எல்லாம் இருக்கு. ஆனால் நாம சொல்ற பரமாத்மா அல்லது பிரம்மம் இதுக்கு என்னைக்குமே தேகாதிகள் கிடையாது. அதனால ஆனந்தமயன் வேற, பிரம்மன்றது வேற. அதுல இந்த பிரம்ம புச்சம் பிரதிஷ்டான்னு சொன்னமே அந்த புச்சம்ன்றது தான் நம்ம ஒத்துக்கணும், அதுதான் பிரம்மமே. ஏன்னா பிரதிஷ்டான்னு ஒரு பதம் இருக்கு, பிரதிஷ்டான்னா ஆதாரத்தை சொல்றது. அந்த ஆனந்தமயனுக்கும் இந்த புச்ச பிரம்மம் இருக்கே அதுதான் ஆதாரமா இருக்குது. ஆனந்தமயன் அதுக்கு ஆதேயமா இருக்கான், ஆதேயம் என்ன அர்த்தம், இவனுக்கு அடங்கியிருக்கான். இந்த பரபிரம்மத்தினால அது நிற்கிறது, இல்லாத போனா அது நிற்காது. அதனால இந்த ஆனந்தமயன் சொல்றத ஏத்துக்க கூடாது அப்படின்னு சொல்லி அந்த எட்டு சூத்திரங்களுக்கும் பிரம்ம புச்சே இந்த புச்ச பிரம்மம், புச்ச பிரம்ம பரமா அது அத்தனையும் வியாக்கியானம் பண்ணிட்டார். புச்ச பிரம்ம பரமா வியாக்கியானம் பண்ணிட்டார் சங்கராச்சாரியா. இப்படி பண்ணினதுனால அவ என்ன சொல்லுறா அப்படின்னாக்க, நாங்க சொல்லக்கூடிய நிர்விசேஷமான பிரம்மம், சவிசேஷம் இல்லை, நாம சவிசேஷமா சொல்லிட்டு இருக்கோம். ஆனால் அவளும் நிர்விசேஷமா சொல்றா. நிர்விசேஷம்னா என்ன அர்த்தம்? பாஷ்யகாரர் சாகிறார் இதுல மகாபூர் பட்சத்துல, குணத்தோபி சத்விதீயதாம் நசகதே அப்படிங்கிற அத்வைதம் ரெண்டுன்றதே கிடையாது. அது ரெண்டு மனுஷியால்லாம் பார்க்காதீங்கோ, ரெண்டு வியக்தியும் வேண்டாம், ஒரு குணத்தினால கூட ரெண்டா இருக்கக்கூடாது.
குணத்தோபி தித்தீயதாம் சத்தித்தீயதாம் நசகதே, குணத்தினால கூட சத்தித்தீயம் ரெண்டு இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடாது, அந்த மாதிரி சொல்லவே கூடாது. அப்படி சொல்லிட்டோம்னாக்க இந்த வேதாந்தத்துக்கு விரோதம் உண்டு. ஏன்னா உபநிடத்து என்ன சொல்லிடுத்து, சதேவ சௌமியத மகராசீத் ஏகமேவ அத்விதீயம் அப்படின்னு சொல்லிடுச்சு. ஏகமேவ அது ஒண்ணுதான் இருந்தது, அத்விதீயம் அதனால குணத்தினால் கூட அதுக்கு இது கிடையாது. இப்போ ஸ்வரூபதாக பிரம்ம ஒண்ணுதான் இருக்கு, அதை காட்டிலும் இன்னொன்றுன்றது ஒண்ணு கிடையவே கிடையாது. அந்த பிரம்மத்தை காட்டிலும் குணம் இல்லை, பிரபஞ்சம் இல்லை, எதுவுமே கிடையாது. பிரம்ம சத்தியம் ஜெகன் மித்யா, பிரம்மைவாகம் நசாபனகா, ஜீவோ பிரம்மைவ நாபரகா, ஜீவனும் பிரம்மந்தான் வேற யாரும் கிடையாது அப்படின்னுட்டு அவளே சித்தாந்தம் பண்ணிச்சுட்டாங்க. இதுவே நிறைய கேட்கிறார் சுவாமி தேசியம், நிறைய கேள்வி கேட்க போறாரு, பின்னாடி நிறைய வர்றது கேள்வி. அவன் சதுதோஷன்ல டிடி நடிச்சிருக்காரு, சிவபிரகாசிகள் அவ்வளவு என்ன இருக்கு அவளுக்கு என்ன பண்றது. அதனால இப்படி ஒரு பிச்ச பிரம்ம வாதத்தை ஏற்றுன்றதுனால நிர்விசேஷமான பிரம்மம் மட்டும்தான் இருக்கு. அதனால நிர்விசேஷ அத்வைதம் அவாளுது, நம்மளது சவிசேஷ அத்வைதம். நமக்கும் அத்வைதம் உண்டு, அவாருக்கும் அத்வைதம் உண்டு, அவாளுக்கும் அத்வைதம் நமக்கும் அத்வைதம். அவாளுது எப்படிது அப்படின்னாக்கா ஸ்வரூப அபேதம் அப்படின்னு சொல்றாங்க. ஸ்வரூப அபேதம்னா என்னது அப்படின்னாக்கா பிரம்மத்துல அந்த பிரம்மஸ்வரூபம் இருக்கே அதுலயே எல்லாம் அடங்கி போயிடுறது. எப்படி அடங்கி போறதுன்னாக்கா ஒரு அஜானத்தினால வர்றது. சொப்னத்துல பார்க்கணும் எத்தனை எத்தனையோ நம்ம அனுபவிக்கிறோம் சொப்ன பதார்த்தங்கள்லாம், அவைகள்லாம் உண்மையா இருக்கா, அவைகள்லாம் உண்மையா இல்லையே, எல்லாம் மிச்சியா தானே அப்படின்னு அவ சொல்றது. நம்ம சித்தாந்தத்துல எல்லாமே சத்தியம், மிச்சியான்றது ஒண்ணுமே கிடையாது. இப்போ எல்லாமே பொய்யா தானே இருக்கு, அந்த மாதிரி இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிறது அத்தனையும் மிச்சிய அஜானத்தினால வந்தது. அதனால நிர்விசேஷ அத்வைதம் தான் இருக்கு, ஒண்ணுமே இல்லாத அத்வைதம். அதை நம்ம திருப்பி கேட்கலாம், அத்வைதம் ஏன் சொல்றேன், ஏக்கம் அப்படின்னு சொல்லு அப்படின்னு. அப்படி இல்லை, லோகத்தில் நாம் எப்படி பார்க்கிறோம், லோகத்தில் பார்க்கறதெல்லாம் வந்து பிரத்யக்ஷமா பார்க்கச்ச, நான் வேற, என் குழந்தை வேற, என் கிரகணி வேற, என் தகப்பனார் தோப்பனார் வேற, இந்த வீடு வேற, இப்படிதான் பார்த்துட்டு இருக்கும். இது பிரத்யக்ஷ சித்தம். இப்படி பிரத்யக்ஷமா ரெண்டு ரெண்டா பார்த்துட்டு இருக்கோம், எல்லாத்தையும் பிரிச்சு பிரிச்சு பார்த்துட்டு இருக்கோம். அதான் துவைத்தன்றது, நான் வேற இன்னொன்று வேற, நம்ம எல்லாம் காட்டிலும் பின்னம் இருக்கு பேதம் அப்படின்னு லோகத்துல பார்க்கணும். ஆனால் சாஸ்திரம் என்ன சொல்லிடுச்சு தெரியுமா, எதுவுமே கிடையாது, என்ன துவைத்தோன்றதே கிடையாது. எதுவுமே இல்லாத இடத்துல போய் அவன் ஒத்தன் நான் ஒத்தன் அப்படின்னா எப்படி பார்க்க முடியும். இப்படி பார்க்கறதெல்லாம் அஞ்ஞான ரூபமானது, அஞ்ஞானத்தினால வர்றது. அஞ்ஞானம்னா அவித்யை அப்படின்னு சொல்றேன், அதனால வர்றது. இப்படி சாஸ்திரத்தினால எது வர்றதோ, சாஸ்திரத்தினால எது வர்றதோ அது சரியானது. இது கொஞ்சம் சூக்ஷமான விஷயம் இது, அதனால புரிஞ்சுக்கோங்க. சாஸ்திரத்தினால எது வர்றதோ அது நமக்கு தெரியாத அபூர்வமான விஷயத்த சொல்றது அது. ஆனால் பிரத்யக்ஷமா வருகிறதே நேரம் நாம பார்த்துட்டு இருக்கோம், நேரம் பார்த்துட்டு இருக்கிற பிரத்யக்ஷமா எது தெரியறதோ அது சாஸ்திரத்தினால பாதிக்கப்படுறது. சரி, சாஸ்திரத்தினால பாதிக்கப்படுறதுன்னு சொல்லிட்டே இல்லையோ, அதனால நீ அத்வைதம் தான் சரின்ற நீ. இப்ப நான் திருப்பி கேட்கிறேன், சாஸ்திரத்திலேயே எப்படி சொல்றிருக்கு அப்படின்னாக்கா முமுக்ஷுவை பிரம்மோபாசித அப்படின்னு இருக்கு. முமுக்ஷுவா இருக்கிறவன் பிரம்மத்தை உபாசித்தட்டும். இப்ப முமுக்ஷுன்றது யாரு, முக்தான், அதாவது ஒரு பத்தன். அவன் இந்த லோகத்துல இருக்கிற துக்கத்தெல்லாம் விட்டுட்டு மோட்சத்துக்கு போகணும்னு ஆசைப்படுறான். அவன் முமுக்ஷுவை பிரம்மோபாசித, பிரம்மத்தை உபாசனம் பண்ணட்டும் அப்படின்ட்டு ஒரு கேள்வி வருது. அப்ப சொல்லச்ச இந்த முமுக்ஷு வேற, அந்த அடைய வேண்டிய பிரம்ம வேறதானே,
இப்படி இருக்கிறதுனால சாஸ்திரம் கூட வேதத்தை சொல்றதே, சாஸ்திரம் கூட வேதத்தை சொல்றது. அப்படியானாக்கா நீ என்ன சொன்ன, பிரத்யக்ஷத்தினால வேதம் தெரியறது, சாஸ்திரத்தினால அபேதம் தெரியறது. அதனால அவேத சாஸ்திரத்தினால பிரத்யக்ஷம், வேத பிரத்யக்ஷம் இருக்கே, பிரத்யக்ஷத்தினால தெரிஞ்சு கொள்ளுட்ட பேதம் பரஸ்பரம் இல்லாமல் பின்னமா இருக்கான்னு அது பாதிக்கப்படுறது அப்படின்னுட்டு அவன் சொன்னான் செய்தி. அப்போ இந்த சாஸ்திரத்திலேயே பேதம் தெரிகிறதே, முமுக்ஷ வேற உபரன் சொல்றது ஞாஜ்ஞவு துவௌ அஜௌ ஈசனீஷௌ அப்படின்றது. ஞஹ அக்ஞஸ்த, ஞஹ அப்படின்னா சர்வஜ்ஞன் பிரம்மம், அக்ஞஹன்னாக கிஞ்சித்ஞன் ஜீவன், ஞாஜ்ஞவ் துவௌ ரெண்டு பேர், அஜௌ பரமாத்மாவும் பிறப்பில்லாதவன் ஜீவனும் பிறப்பில்லாதவன், ஈசன் ஈசோ ஒத்தன் ஈசன் இன்னொருத்தன் அனீஷன். இப்படின்னு உபநிஷத்தை பேதத்தை காமிச்சு கொடுக்கறதே, அதுக்கு என்ன சொல்லுவ நீ அர்த்தம்? இப்ப இங்கேயே பேதம் வந்துருத்தே. இப்போ இந்த உபநிஷத்திலேயே பேதத்தையும் சொல்லக்கூடிய ஸ்ருதிகள் இருக்கு, அபேதத்தையும் சொல்லக்கூடிய ஸ்ருதிகள் இருக்கு. இப்போ அது எப்படி விரோதம், விரோதம் வந்தா எப்படி சமணம் பண்றது? அதுக்கு மீமாம்சையில ஒரு நியாயம் சொல்லிருக்கோம், மீமாம்சையில அபச்சேத நியாயம், அபச்சேத நியாயம் ஒரு நியாயம். ஜோதிஷ்டோம யாகம் நடக்கிறது, அந்த யாகத்துல பிரம்மாவிலேருந்து ஆரம்பிச்சு நெச்சுக்கள் அத்தனை பேரும் வரிசையா போகணும். அந்த ஒரு ரயில் வண்டி போற மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் பின்னாடி போகணும். போகச்ச என்ன பண்ணுவா அப்படின்னாக்கா, அந்த முன்னாடி போற பிரம்மா வந்து அவர் வந்து பிரியா இருக்கார், அவருடைய பின்னாடி கச்சம் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல அவருக்கு பின்னாடி வரவர் அந்த கச்சத்தை பிடிச்சிப்பார், அவருக்கு பின்னாடி வர இவருடைய கச்சத்தை, இப்படி ஆறு பேர் போவா, ஒத்தருடைய கச்சத்தை இன்னொருத்தர் பிடிச்சிட்டு போகணும். இப்போ உச்சுண்டேச்சு அகஸ்மாத்தா ஏதா யாராவது ஒருத்தர் கச்சத்தை விட்டுட்டான்னு வச்சுக்கோங்க, அதுக்கு பாயசத்தம் இருக்கு. ஒருத்தர் பிரஸ்தோதான் ஒருத்தர் அவரை விட்டுட்டாக்கா என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, பிரம்மனே வரம் தத்யார், பிரம்மா இருக்க எருள் அங்கே யாகத்துல பிரம்மா ஒருத்தர் உட்காந்து வச்சிருப்பார், அவருக்கு வரம் தத்யார். வரம்னா என்ன அர்த்தம்? ஒரு பசுமாடு தானமா கொடுத்துடணும் அவருக்கு பாயசம் அப்படின்னு சொல்றது. அவர் வாங்கிட்டு சந்தோஷமா உட்காந்துருவார். இன்னொருத்தர் ஒருத்தர் இருக்கார் உத்காதான் ஒருத்தர் இருக்கார், இந்த உத்காதான்றவர் சமகானம் பண்ணுவார். அவர் என்ன பண்றாருனாக்கா, அந்த மாதிரி பிடிச்சா அவர் விட்டுடுறார், தனக்கு முன்னாடி விட்டுடுறார், விட்டுட்டா என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, அந்த யாகத்தை அப்படியே நிறுத்திடணும், திருப்பி நூறு வாட்டி ஒரு வாட்டி யாகம் பண்ணணும். யாகம் பண்ணிட்டு ரெண்டாவது வாட்டி யாகம் பண்ணி அதன் பிறகு முதல் வாட்டி பண்றதுக்கு என்ன கொடுக்கணுமோ இருந்தோம் அதை இப்ப தந்துருங்கோ, தட்சிணையை தரணும். இப்ப ரெண்டு வாட்டி பண்ணி ஆகணும் அந்த யாகத்தை, உத்காத்தா அது மாதிரி விட்டுட்டே இருந்திருக்கா. அதுக்கப்புறம் ஒருத்தர் வர பிரதிஹர்த்தா, இந்த ரெண்டு பேர் போறோம் ஞாபகம் வச்சுக்கோங்க, உத்காத்தா சமகானம் பண்றவர், அடுத்தவர் பிரதிஹர்த்தா, அவரும் ஒருத்தர் ஒரு ரெஸ்பெக்ட், அவர் விட்டுட்டாருன்னா என்ன பண்றது அப்படின்னா, சர்வஸ்வம் தத்யா, சர்வஸ்வம்னா அவருடைய சொத்தை எல்லாம் கொடுத்துடணும், சொத்தை தட்சிணையா அதை கொடுத்துடணும் அப்படின்னு இருக்கு, அவர்கிட்ட இருக்கிற ஐஸ்வர்யத்தை கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லிருக்கு. ஏதாவது எதமானம் கொடுக்கணும் அவர் கோசம், அந்த பிரதிகர்த்த விட்டுட்டு எவ்வளோ பிராயசத்தம் அது. இப்போ அதெல்லாம் நான் கேட்டு பார்த்தேன், இப்பெல்லாம் அதெல்லாம் பண்றதில்லை, ஏதோ அப்படி எப்படி ஏதோ பண்ணிட்டு ஏதோ பண்ணிவிடணும், கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ற மாதிரி ஆகிடுறது, ஏன்னா முடியல அப்படின்னு சொல்றா. இப்போ அந்த மொத்தத்தில் இப்ப பாருங்க, உத்காத்தான்றவர் என்ன பண்ணாருனாக்கா, அவர் விட்டுடுறார் அந்த கச்சத்தை, முன்னாடி போற கச்சத்தை விட்டுடுறார், அவர் விட்டுட்டாக்கா இவர் பண்ண வேண்டிய பிராயசத்தை என்னது அப்படின்னாக்கா, அந்த யாகத்தை முடிச்சு திருப்பி ஒரு வாட்டி பண்ணி அதுக்கப்புறம் தட்சிணையை கொடுக்கணும், ரெண்டு வாட்டி பண்ணணும் பிரயோகம். அதே இந்த பிரதிஹர்த்தா விட்டுட்டாக்கா என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னாக்கா, தன் சர்வஸ்வம் தத்யா, தனக்கு இருக்கிற ஐஸ்வர்யத்தை கொடுத்துடணும், சர்வஸ்வம்னா சொத்து, தன்னுடைய சொத்து அனைத்தையும் கொடுத்துடணும் அப்படின்னு இருக்கு. இப்போ ஒத்தர் ஒத்தர் விட்டுட்டானாக்க, அவன் அப்பப்போ விட்டுட்டானாக்க ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, ஏதோ ஒரு பிரயோகம் இப்போ யாகம் பண்ணுறேன் பண்ணிச்சே ஒருத்தர் விட்டுட்டார், அது ஏதோ பிரயாசத்தை பண்ணிடுவோம். ரெண்டு பேரும் ஒரே சமயத்தில் விட்டுட்டா, பரிஹர்த்தாவும் உத்காத்தாவும் ரெண்டு பேரும் ஒரே சமயத்தில் விட்டுட்டான்னாக்கா சமபலம், அதனால விகல்பமாக பண்ணிடுவோம் போதும். ஆனால் ஒருத்தர் விட்டுட்டார், அதன் பிறகு இன்னொருத்தர் விட்டுடுறார், இப்படி விட்டுட்டாக்கா யார் இதை பண்ணுறது, யார் இதை பண்ணுறது, என்ன பிரயாசத்தை பண்ணுறது? முதல்ல ஒருத்தர் அப்புறம் ஒருத்தர், ரெண்டு பேரும் தொடர்ச்சியா ரெண்டு பேரும் விட்டா, உத்காதம் பிரதிகர்த்தாவும்,
இதோட யார்தான் பண்றது? ஏன்னா இங்க விரோதம் இருக்கு. உத்தாதா பண்ண என்ன பண்ணணும்? உத்தாக ஒரு வாட்டி பண்ண யாகத்தை இன்னொரு வாட்டி பண்ணணும். அதே பிரதிகர்த்தா விட்டுட்டாக்க அனைத்து ஐஸ்வர்யத்தையும் கொடுத்துடணும், சொத்தை கொடுத்துடணும் இருக்கு. இப்போ ஒரு வாட்டி பண்ணா போறாங்க, பிரதிகர்த்தா பிராயசித்தத்துக்கு ஒரே ஒரு முறை யாகம். அதே உத்தாதா பிராயசித்தம் ரெண்டு வாட்டி பண்ணணும். இப்ப ரெண்டு வாட்டி பண்றதுன்றதும் ஒரு வாட்டி பண்றதுன்றதும் விரோதமாச்சு. அதனால இப்ப யாரு பண்றது வரிசையா விட்டுட்டாக்கா அப்படின்னு கேட்டா, ஊரை பற்றி சொன்னா என்னைக்குமே முதல்ல யார் விட்டாலோ முதல்ல வர்றவாடுதான் என்னைக்குமே பிராமணியம் கிடையாது. அதனால முதல்ல யார் விட்டாலோ அவளுடைய பிராயசத்தில் தான் பண்ணணும். ரெண்டாவது வந்ததுன்றது வந்ததுன்னாக்க அது தள்ளிப்படணும். ஏன் அப்படின்னா, ஒரு ஆத்துல ரெண்டு குழந்தை பிறக்கிறது. முதல்ல ஒரு குழந்தை பிறந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த குழந்தை ராஜா, அப்படி ஜாலியா அது எல்லாத்தையும் அனுபவிக்கும். ரெண்டாவது குழந்தை பிறக்கிறதே பிறந்து தான் அக்காவோ அண்ணனையோ பார்த்ததுன்னாக்கா தனக்கு விரோதியாவே அது பார்க்கும். போட்டிக்கு ஏற்கனவே ஒருத்தர் இருக்கானே அப்படின்னு. முதல்ல இருக்கிறவன் எப்படிப்பட்டவன்? அசஞ்சாத விரோதி. அவனுக்கு விரோதின்றதே கிடையாது முதல் குழந்தைக்கு. அந்த குழந்தை அனாயாசம் சந்தோஷத்தை அனுபவிக்கும். அதனால அது என்னைக்கும் பிரபலமா இருக்கும். ரெண்டாவது என்ன பண்றதுன்னாக்கா, முதல்ல பிறந்த குழந்தைய பார்த்து இது இப்ப விரோதி இருக்கான், அவனை ஒவ்வொரு வாட்டியும் ஜெயிச்சு ஜெயிச்சு இது கஷ்டப்படணும். அதனால முதல்ல பிறந்தவன் தான் அங்க பிரமாணம், அசஞ்சாத விரோதி நியாயம். இதுவும் மீமாம்சைகள் சொல்லிருக்கா. இப்போ அந்த முதல்ல எது பிராயசித்தமோ, முதல்ல யார் விட்டாலோ அவளுடைய பிராயசித்தை பண்ணா போறும் அப்படின்னுட்டு அங்க வந்து சொல்லியிருக்கா பூரபக்ஷி. சித்தாந்தி சொல்லச்சே அப்படி கிடையாது. ரெண்டு சாஸ்திரங்கள் இங்க, ரெண்டு பிராயசித்த சாஸ்திரங்கள், ஒருத்தர் முதல்ல விடுறாரு இன்னொருத்தர் அப்புறம் விடுறாரு. இந்த ரெண்டாவது ரீதி என்ன பண்ணணும்னாக்கா, முதல்ல பாதிக்காம ரெண்டாவது வரவே வராது. இல்லைன்னா பிராமணியமே கிடையாது, சாஸ்திரத்துக்கே விரோதம் இல்லாம இது பிராமணியம் இல்லாமல் போயிடும். முதல்ல எது வந்ததோ அதை அடிச்சாதான் ரெண்டாவதுக்கு உச்சதியே. எழும்பவே எழும்பாது, முதல்லது போனாதான் ரெண்டாவது வரும். இல்லை அதை போனா வரவே வராது. ஏன்னா அது தனியா வருது, இது தனியா வருது, ரெண்டு சேனல். அது ஒரு சேனல், இது ஒரு சேனல். ஆனால் அந்த முதல் சேனல்ல வந்து அடிச்சாதான் இது ரெண்டாவது வரும். அதனால இந்த அபச்சேத நியாயத்துல மாத்திரம் ரெண்டாவது யார், அதாவது புரிஞ்சு இப்ப புரிஞ்சுக்கோங்க, முதல்ல அடிக்காம ரெண்டாவது வரவே வராது. இதுதான் அந்த அபச்சேத நியாயத்துல சுருப்புமே. ஏன் அப்படின்னா, இந்த முதல் குழந்தை ரெண்டாவது குழந்தை உதாரணம் சொன்ன மூலியோ அங்க எப்படின்னாக்க ரெண்டுத்துக்கும் சாபேட்சத்துவம் இல்லை. அங்க வந்து முதல் குழந்தைய ரெண்டாவது வந்து அபேட்சிக்கிறது, ரெண்டும் அண்ணா தம்பி இல்ல அக்கா தங்க அண்ணா தங்க ஏதோ ஒண்ணு, அப்ப ஒண்ணுக்கு ஒண்ணு விரோதம் வரும். அதனால அக்காவுக்கே போயிடுமே அண்ணாவுக்கே போயிடுமே அப்படின்னா கஷ்டம் இருக்கலாம். ஏன்னா ஒரே ஆத்திர பிறந்துருச்சுங்க, பக்கத்தாத்திர பிறந்தாக்கா கவலை வராது. ஏன்னா இவா ரெண்டு பேர் சமானம் இல்லை. இங்க முதல் குழந்தை ரெண்டாவது குழந்தை, முதல் சாஸ்திரம் ரெண்டாவது சாஸ்திரம்ன்றது சாதாரணமா, எங்க சாபேட்சத்தம் இருக்கோ முதல் சாஸ்திரத்தை எதிர்பார்த்து உபஜீவிச்ச ரெண்டாவது சாஸ்திரம் இருந்ததுன்னாக்கா அங்க முதல் சாஸ்திரம் ஜெயிக்கும். ஆனால் இங்க இருக்கே இந்த அபச்சேத நியாயத்துல முதல் பிராயசித்தம் ரெண்டாவது பிராயசித்தம் சொன்னமே, அது எப்படி அப்படின்னாக்கா, முதல் சாஸ்திரத்தை முதல் சாஸ்திரம் ரெண்டாவது ஒண்ணுக்கு ஒண்ணு நிரபேட்சமா இருக்குது. அவர் ஏதோ பிராயசித்தம், அவர் உட்கிட்டாரு, இவர் அவரை கேட்டு வச்சு இவரை விடல, அவருக்கோசனம் இவரை விடல, இவருக்கோசனம் அவர் விடல, அதுக்கு அகஸ்மாத்தா விட்டுடுறது. அது இப்படி அகஸ்மாத்தா விட்டுட்டாக்கா அதுக்கு சாபேட்சத்துவம் இல்லை. குமாரில பட்டு சொல்றார், அந்யோன்ய நிரபேட்சானாம் எத்த ஜென்மதியாம்பதே, அந்யோன்ய நிரபேட்சானம் ஒண்ணுக்கு ஒண்ணு சாபேட்சதே இல்லை. அத மாதிரி இடத்துல முதல்ல அடிச்சுட்டு ரெண்டாவது பிரபலமா போயிடும். அதனால அபச்சேத நேரம் தெரிஞ்சதுதான், பூர்வ சாஸ்திரம் உத்தர சாஸ்திரம், முன்னாடி இருக்கிற சாஸ்திரம் ரெண்டாவது இருக்கிற சாஸ்திரம், முதல் பிராயசித்தம் ரெண்டாவது பிராயசித்தம், ரெண்டுத்துக்கும் விரோதம் வந்ததுன்னாக்கா ரெண்டாவது ஜெயிக்கும், முதல்தான் அடிச்சிடும். இது பூர்வீமாம்சகால் பண்ண நியாயம். இப்ப இந்த நியாயானுகுணமா பார்த்தாக்கா பேதஸ்ருதி அபேதஸ்ருதி, பேதஸ்ருதிய அபேதஸ்ருதி அடிச்சு விடுறது. ஞாக்யம் துவாவஜவ் ஈசனீசவ் மூக்ஷரவை பிரம்மபாசித, இந்த மாதிரி நீங்க என்னென்ன வாக்கியங்கள் பேதத்தை சொல்ற மாதிரி சொன்னாலும் அவைகள் அத்தனையும் அபூர்வமான அபேதத்தை சொல்றதுனால இரண்டாவது சாஸ்திரமானது அபேத ஸ்ருதியானது பேத ஸ்ருதி சொல்லும். இப்படி அடிச்சு விடுத்தோம்னாக்க அத்வைதம் தான் நிலைக்கும். அத்வைதம் நிலைச்சிடவே
நம்ம சித்தாந்தம் தான் எடுபடும், அத்தைய சித்தாந்தம் தான் எடுபடும். அதனால அபேத அத்வைதம், சொரூப அத்வைதம், சொரூப அபேதம், சொரூப ஐக்கியம், இப்படி நிறைய அவ சொல்ற. இது அப்படி அதனால இங்கேயும் பார்த்துக்கோங்க, பிரம்மம் நிரம்சம், அவயவம் இல்லை, அதுக்கு சரீரம் கிடையாது, எதுவுமே இல்லாதனால ஒண்ணுமே இல்லாத நிர்விசேஷமான அத்வைதம் தான் பிடிக்கும். ஆகவே ஆனந்தமயன்றவன் வேற, ஏன்னா அவனுக்கு அவயவங்கள்லாம் இருக்கு. பிரியமே தஸ்ய பிரியமே விசிரஹ, அப்புறம் மோதோ தட்சிண பக்ஷ பிரமோத உத்தர பக்ஷ ஆனந்த ஆத்மா பிரம்மபுச்சம் பிரதிஷ்டா அப்படின்னு வாக்கியம் இருக்கு. அப்படி வாக்கியம் இருக்கிறதுனால இங்க வந்து எல்லா அவயவங்கள், எல்லா அவயவங்கள், இப்படி அவயவங்கள்லாம் இருந்ததுன்னாக்கா பிரம்மம், அவயவமே இல்லாத பிரம்மத்துக்கு, தேகமே இல்லாத பிரம்மத்துக்கு இந்த மாதிரி அவயவங்களோட கூடின ஒரு இது இருக்குது அப்படின்னு சொல்ல முடியாது. அதனால இந்த ஆனந்தமயன்றவன் ஒரு ஜீவன் தான், அவனுக்கும் ஆதாரமாக இருக்கக்கூடியவன் பிரம்மம், அதுதான் பிச்ச பிரம்மமாக தோன்றது அப்படின்னு அவ சொல்ற. அதுக்கு நாம பதில் பாஷ்ய சுவாமி தேசிகன், அதாவது பாஷ்யகார சாகி பாஷ்யகாரே கண்ணம் பண்றிருக்க, இதெல்லாம் இப்போ உடைய விஜயாபிச்சதெல்லாம் மகா சித்தாந்தத்திலையும் இந்த இது ஆனந்தமயாதிகரணம் அதெல்லாம் பாஷ்யத்துல சாத்த விஷயங்களே. அப்போ கேட்கிற நீ வந்து இங்க நீ என்ன சொன்ன, இந்த அவயவமே வராது, அவயவமே இல்லாத பிரம்மத்துல அவயவம் எப்படி வரும்னு நீ கேட்டு கேள்வியோ. இப்ப நாங்க கேள்வி கேட்கிறோம், அவயவமே இல்லாத பிரம்மத்துல சிரஸ் வராது, இறக்கைகள் வராது அப்படின்லாம் சொன்ன, அப்ப அவயவமே இல்லாத பிரம்மத்துல புச்சம் ஒண்டி வருமா? வாரா இருக்கிறதுதான் பிரம்மம் அப்படின்னு நீ சொன்ன இல்லையோ, அந்த அவயம் ஒண்டி எப்படி வரும்? அதை நான் ஒத்துக்க மாட்டேன், இதை ஒண்டியும் ஒத்துப்பேன்னா இத்த ஒத்துண்டா அவைகளையும் ஒத்து, இதான் பிரதிபந்தின்வா. நீ வந்து ஒண்ணுத்த ஒத்துக்க மாட்டேன், எந்த ஒண்டிதான் நான் ஒத்துப்பேன்னு நீ சொல்ற, எந்த ஒத்துக்க மாட்டேன் உந்த ஒத்துனேனாக்கா அப்புறம் உந்தையும் நீ ஒத்துக்கூடாது. ஏன் அப்படின்னா சமானமான யுக்தி, ஒரே யுக்தி, ஒரே யுக்தி இந்த இடத்துல. என்ன யுக்தி? அவயவம், அவயவமே இல்லாத பிரம்மம், அவயவமே இல்லாத பிரம்மத்துல இந்த யுக்தி வந்து அதனால இந்த மாதிரி அவயவங்கள்லாம் கல்பிக்க முடியாதுன்னு நீ சொன்னியானாக்கா, அப்ப புச்சம்ன்றத வந்து எப்படி நீ கல்பிக்க ஒத்துக்கிற? புச்சம்னா வாழ், இந்த வாழ்ன்ற ஒரு அவயவம் தானே, அதை வந்து ஒத்துக்கலாமா? அதை ஒத்துண்டா இவங்களையும் ஒத்துக்கணும், இவைகளை ஒத்துக்கல என்ன அதையும் ஒத்துக்கூடாது. அதனால இந்த இடத்துல நீ சொல்ற தோஷம் வரவே வராது. இன்னும் என்ன சொன்ன, இல்ல இல்ல அபேதம் சொன்னேன், அபேதம் ஐக்கியம், சுரூப ஐக்கியம், சுரூப அபேதம் அப்படின்னா சொன்ன இல்லையோ, அது எப்படி சொன்ன? அபச்சேத நியாயத்தை வச்சுன்னு சொன்னேன், அந்த அபச்சேத நியாயம் இங்க வரவே வராது. நீ என்ன சொன்ன, முன்னாடி இருக்கிற சாஸ்திரத்துக்கும், இதுதான் அபச்சேத நியாயத்துக்கு நாம பதில் சொல்றது, முன்னாடி இருக்கிற சாஸ்திரத்துக்கும் பின்னாடி இருக்கிற சாஸ்திரத்துக்கும் விரோதம் வந்ததுன்னாக்க பின்னாடி இருக்கிறது ஜெயிச்சிடும். அது நீ அபச்சேத நியாயத்துல சுரூப மீமாம்சைகள் சொல்றதா ஒத்துக்கிறோம். ஆனா இதுக்கு வந்து வியாசதீர்த்தர் சொல்ற, அது மாத்வாட் அவால அடிக்கிறார், சுகப்பிரகாஷ் வீர அடிச்சிருக்கார், சுவாமி தேசியம் அடிக்கிறார். இப்ப இதுல என்ன பதில்னாக்கா, மின்சா இந்த பேதஸ்ருதியை அடிக்கணும்னு வச்சுக்கோங்க, அபேதஸ்ருதியினால பேதஸ்ருதி அடிபடுறது அப்படின்னு நீ சொல்லணும் இல்லையோ. அப்ப பேதஸ்ருதி இருந்தாதான் அபேதஸ்ருதியால பேதஸ்ருதி அடிக்க முடியும். சாபேஷத்துவம் எங்க இல்லையோ அங்க இந்த அபச்சேத நியாயம் வரும்னு மீமாம்சகர் சொல்லிட்டா. சாபேஷம்னா என்ன? ஒரு முதல் குழந்தை, ரெண்டாவது குழந்தை, இந்த ரெண்டு குழந்தைகளுக்குள்ள ஒண்ணுக்கு ஒண்ணு சாபேஷத்துவம் இருக்கு, அதனால ஒண்ணுக்கு ஒண்ணு அடிச்சுக்கிச்ச முதல் குழந்தை ஜெயிச்சிடும் அப்படின்னு சொல்றது, ரெண்டாவது குழந்தை போட்டி போட்டி ஜெயிக்கும் இப்படின்னு சொன்னோம். இப்ப இங்க சாபேஷத்துவம் இருக்கு, ஆனால் இங்க இந்த இடத்துல அத நிரபேட்சத்துவம் சொல்றீங்க அபச்சேத நியாயத்துல. இப்போ அபேதஸ்ருதியினால பேதஸ்ருதி அடிக்கப்படுறது அப்படின்னு சொன்னா, பேதஸ்ருதி இருந்தாதான் அபேதஸ்ருதியினால அடிக்க முடியும். அதனால என்னைக்குமே இந்த பிரதிஷேதம்ன்றது பாருங்க, நிஷேதிக்கிறது, பிரசக்தி வந்தாதான் நிஷேதிப்போம். ஒருத்தனை பார்த்து நீ விஷம்னா நீ சாப்பிடக்கூடாது அப்படின்னு யாருமே உபதேசம் பண்ண மாட்டான். ஏன்னாக்கா விஷத்தை சாப்பிட்டா நம்ம செத்து போயிடும் நமக்கு தெரியும். அதனால
யாருமே விஷத்தை சாப்பிட மாட்டான், அவனை பார்த்து நீ விஷத்தை சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்ல வேண்டாம், ஆனால் நீ கல்லு குடிக்கூடாது அப்படின்னு ஒருத்தர் சொல்றான். இப்ப கல்லு குடிக்கூடாதுன்னு சொன்னா என்ன அர்த்தம், எல்லாருக்கும் அதாவது மற்றமான நீச்சமான ஜனங்களுக்கு அந்த கல்லு குடிக்கிறதுல புத்தி போகும், புத்தி போகும், கல்லு குடிக்கிறதுல புத்தி போகும். இப்படி போகச்ச அந்த புத்தி போற சமயத்துல அவனை தடுத்து இது மாதிரி போகக்கூடாது. பிரசக்த செய்வகி நிஷேதா அப்படின்வா, எது பிரசக்தி ஆகுதோ அதுதான் நிஷேதம் பண்ணுவோம், அது பண்ணக்கூடாது. எதை பண்ணணும்னு ஒருத்தன் போறானோ தப்பு பண்றது, தப்பு பண்றான், தப்பு பண்றது சில சமயம் தெரியறது, அது அவனுக்கு ஹிதம்னு நினைச்சு நம்ம போறான், அது ஹிதம் இல்லை, அது தவறானது, அதை பண்ணக்கூடாது அப்படின்னு நிஷேதிக்கும். அதனால ஒரு பிரசக்தி வந்தால் தான் நிஷேதிக்க முடியும், அப்ப பிரசக்தியை அபேட்சித்து தான் நிஷேதம் போறது, புரிஞ்சுக்கோங்க, பிரசக்தியை அபேட்சித்து தான் நிஷேதம்ன்றதே போகும். இப்போ வேதத்தை நிஷேதிக்கணும்னாக்கா அந்த வேதத்தை அபேட்சிக்கிறதா இல்லையா அவேதம், அப்ப அபேட்சிச்சு போறதுனாக்கா முதல்ல சொன்னமே முதல் குழந்தை ரெண்டாவது குழந்தை அதை மாதிரி பூர்வ சாஸ்திரம் பலியும் சாப்பிடும், சாபேட்சத்தம் வந்ததுன்னாக்கா முன்னாடி இருக்கிறது ஜெயிச்சிடும், நிரபேட்சத்தம் இருந்தாதான் பின்னாடி இருக்கிறது ஜெயிக்கும். இப்ப நீங்க உங்க பட்சத்துல நீங்க ஒத்துட்டீங்கோ வேதத்தை அபேட்சிச்சுதான் அபேதமானது அடிக்கிறது, அதனால பர்வாத்தனா இந்த அத்வைதம் ஸ்ருதின்னு சொன்னீங்களே அது அடிக்கவே முடியாது, அத்வைத ஸ்ருதினால வேத ஸ்ருதி அடிக்க முடியாது. நாங்க என்ன சொல்றோம், வேத ஸ்ருதியும் உண்டு, அபேத ஸ்ருதியும் உண்டு, கடக ஸ்ருதியும் உண்டு, எல்லாமே எங்களுக்கு பிரமாணம். அங்க அம்சாதிகரணத்துல பாஷ்யகாரத்துல சொல்ற இவரு பிரத்யக்ஷத்தினால பேதம் உண்டிதான் தெரியுறதுன்னு நீ சொல்ற, அதை எப்படி ஒத்துக்க முடியும், ஏன்னா பெருமாள் ஆத்மா நாமெல்லாம் தேகங்கள், பெருமாள் நியந்தா நாமெல்லாம் நியாமியங்கள், பெருமாள் ரக்ஷகன் நாமெல்லாம் ரக்ஷியங்கள், பெருமாள் கர்த்தா நாமங்கள்லாம் நாமெல்லாம் காரியங்கள், இதெல்லாம் யாரால தெரிஞ்சுக்க முடியும், பிரத்யமா தெரிய முடியுமா, இதெல்லாம் உபனிஷத்தான் சொல்லிக் கொடுக்குறோம் நமக்கு, சர்வாத்மா அதீந்திரியம் லோகத்தினால தெரிஞ்சுக்கவே முடியாது, இதை இது அத்தனையும் வேதம் தான் சொல்றது. இப்படி வேதம் சொல்லச்ச அதை போய் பிரத்யக்ஷத்தினால தெரியும் எப்படி சொல்ல முடியும். இன்னொன்னு வேதம் கூட என்ன பண்றது தெரியுமா, பிரத்யக்ஷமா நமக்கு ஒரு விஷயத்தை சரியா தெரியும்ன்னு வச்சுக்கோங்கோ அதை வேதம் கூட பாதிக்காது, சொல்ல தப்பா சொல்லாது, அப்படியே தப்பா சொல்லிடுச்சுனாக்க வேதத்தை தான் நாம சரி பண்ணணும். அதாவது மீமாம்ச கடையை சொல்லிட்டு போயிட்டா ஆதித்யோ யூபகா அப்படின்னு, ஆதித்யோ யூபகான்னு என்ன அர்த்தம், யூபஸ்தம்பம்னு ஜோதிஷ யாகத்துல ஒரு கொம்பு நடுவா, அந்த கொம்பை நடத்த அந்த கொம்பு மாதிரியே ஆதித்யன் கொம்பு எப்படி இருக்குன்னாக்கா ஆதித்யன் மாதிரி இருக்கு, ஆதித்யனே யூபன், ஆதித்யன சூரியன், சூரியன் தான் யூபஸ்தம்பம், இப்ப சூரியன் தான் யூபஸ்தம்பம்னு சொல்லிட்டா என்ன ஆகும், சூரியனும் யூபஸ்தம்பம் ஒண்ணுன்னு ஆயிடும், அது பிரத்யக்ஷ விரோதம் இல்லையோ, நம்ம பிரத்யக்ஷமா பார்த்துட்டு இருக்கோம் சூரியன்றது எங்கேயோ வானவெளியில இருக்கு, ஆனால் இந்த யூபஸ்தம்பமும் யாகசாலையில ஒரே ஒரு கொம்பு, இப்ப இது ரெண்டும் ஒண்ணுன்னு சொன்னாக்கா வேதம் அதை வந்து பிரத்யக்ஷ விருத்தமா இருந்தா அதை எப்படி ஏத்துக்க முடியும், அதனால அது வேற இது வேற. அப்ப அப்படின்னா இது வேதம் சொல்லிவிடுச்சே அப்படின்னா வாஸ்தவம் தான், அது கௌனமா உபச்சாரமா அர்த்தம் செய்யணும், எப்படி ஆதித்யன் பிரகாசிக்கிறதோ அந்த மாதிரி யூபஸ்தம்பத்தை என்ன பண்ணணும்னாக்கா ஒரு மரத்தை வெட்டின்னு வருவா, ஒரு மரத்துல ஒரு கிளையை வெட்டின்னு வருவா, அது அத்தனையும் ஒரு இதுவா இருக்கானே சச்சன் கார்பெண்டர் அவனை வச்சு அது அத்தனையும் நைஸா ஆக்குவா, ஆக்கி அதை அழகா எண்ணெய் எண்ணெய் எல்லாம் தடவணும், மந்திரத்தை சொல்லி தடவணும், அதெல்லாம் பூசி வச்சோம்னாக்கா அது பலபலப்படன்னு ஜொலிக்கும். நம்ம அத்திவரதில் சேவிச்சிருப்பீங்கோ, அத்திவரதில் முதல் நாள் ஏதோ பண்ணாலும் ஒரே சேர்ந்து சகதியமா இருந்திருக்கோம், ஏன்னா இப்போ 40 வருஷமா அந்த குளத்துக்குள்ள இருக்க, அப்ப இருந்த பெருமாள் திருமணம் சாதாரணமா தெரிஞ்சது அவ்வளவுதான், அதன் பிறகு பெருமாளா திருமஞ்சனம் ஏகாந்தமா திருமஞ்சனம் பண்ணி அதன் பிறகு என்ன என்ன தலையை விட்டுட்டா தலைகாப்பட்டா தலைகாப்பண்டவனே இப்ப சேவிங்கோ மொத்தம் எழுதினா பேஸ்புக்ல யாருன்னு தெரியல, அவர்களாம் ரங்கநாதர் திருவேங்கடமுடையான், இந்த லோகத்துல எத்தனை க்ஷேத்திரங்களை எத்தனை பெருமாள் இருக்காலோ அத்தனை பேரையும் இவர் சாதுட்டார், அவ்வளவு கம்பீரமா அழகா பேரப்பட்ட சக்கரம் பேரப்பட்ட சங்கம் இதெல்லாம் எப்படி தெரிஞ்சது, அது என்ன அது அத்திமரம் தாரு சுரூபம் பெருமாள் மரம் தாருமயமான திருமேனி, அந்த திருமேனியில
தலைக்கா பண்ணிவிட்டா இப்ப பெருமாள் ஜொலிக்கிறார். என்ன அழகா இருக்க, ஒவ்வொரு நாளும் நான் படுத்துட்டு இருக்கிறதான் சேவிச்சேன், நின்று இருக்க சேவிக்கல, கும்பல் அப்படி கும்பல் போக முடியல. ஆனா இந்த போட்டோ எல்லாம் பார்த்தேன், பார்த்தாக்கா படுத்துட்டு இருந்தா எனக்கு பிடிச்சிருக்கு, நிக்கிறத காரணம் படுத்துட்டு இருக்கா ஆயா சயனிச்சுட்டு இருக்க. என்ன திருவடியோட அழகு, என்ன நீ திருவடி ஒழுங்கா சேவிக்க முடியல நின்று இருக்கச்ச. அதே நாங்களாம் சயனிச்சுட்டு இருக்க போய் தனியா போய் சேவிச்சேன், ஆண்டவனோட சேவிச்சேன், என் கிரகணியோட போய் சேவிச்சேன். அப்ப தனியா அஞ்சு நிமிடம் பத்து நிமிடம் நின்று சேவிச்சோம். பெருமானுடைய திறமையை நீங்க எவ்வளவு ஒவ்வொரு அவயவமா நின்று சேவிச்சேன் அன்னைக்கு. இப்படி அழகா இருக்க பெருமாள். இது எப்படி எப்படின்னாக்கா அந்த தைலகாப்பு சாத்திரவே தான், தைலகாப்பு சாத்திரவே அவ்வளவு அழகா பெருமாள் அமைஞ்சவர்கள். ஏன்னா மூலவர் அவ்வளவு அண்ணா இருக்க பெருமாள். அதனால இந்த யூபஸ்தம்பத்துக்கும் அப்படி அந்த மாதிரி பூஜை விட்டுட்டோம்னாக்கா ஆதித்யன் எப்படி பிரகாசிக்கிறானோ அந்த மாதிரி யூபஸ்தம்பம் பிரகாசிக்கிறது. இதுதான் உபச்சாரமா சொல்றது. இப்ப பாருங்க வேதம் சொல்ற ஆதித்யோ யூபான்ற வாக்கியம் வேதம் சொல்றது அப்படியே ஏத்துக்கணும்ன்றோம். ஆனால் அதுல கூட பிரத்யக்ஷ விரோதம் வந்துட்டோம்னாக்கா பிரத்யக்ஷத்துக்கு தான் நாங்க பிராமணியம் சொல்லிருக்கா மீமாம்சகர். இவன் அப்பச்சேத நியாயத்தை ஒத்துண்டான இந்த அத்வைதி ஏன் இந்த ஆதித்ய யூபாண்டத்தை ஒத்துக்கலாமே? அப்ப பிரத்யக்ஷ விருத்தமா இருக்குதான் விட்டுட்டுமே, வேதத்துல சொல்றதை விட்டுட்டு லோகத்துல சொல்ற கவனத்தை தான் எடுத்துட்டு இருக்கோம் உபச்சாரார்த்தம். அதனால அபச்சேத நியாயம் வரவே வராது. அதனால விசிஷ்ட ஐக்கியம் அதுதான் சொல்ல முடியும். விசிஷ்ட அத்வைதம், விசிஷ்ட ஐக்கியம், விசிஷ்ட அபேதம் அப்படின்னு. ஏன்னா இது இப்பதான் ஒரு புஸ்தகம் போட போறோம் வித்யாபீடத்துல. பிசி பிரதானமான சம்பாதகர் தேவநாதாச்சார் டைரக்டர் அடையன் இதுக்கு வந்து எடிட்டரா இருக்கேன். வேத தர்ப்பணம்னு ஒரு புத்தகம் சுரபரம் சுவாமி எழுதினது, வேத தர்ப்பணம்னு. அந்த புத்தகத்துல சுவாமி சகிக்கிறார், சொரூப அபேதம் அவ சொல்றா, நம்ம எப்படி தெரியுமா விசிஷ்ட அபேதம் சொல்றோம். அதுதான் விசிஷ்ட ஐக்கியம், விசிஷ்ட அத்வைதம். அதனால அதுதான் பிரம்மஸ்வரூபம், பிரம்மத்துக்கும் நமக்கும் சம்பந்தம், அதுதான் சித்திக்கும். அப்போ வந்து பிரம்ம புச்சம் பிரதிஷ்டா அப்படின்னு சொல்லிட்டு என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா, நேற்று சொன்னமே வந்து அவனுக்கு அவன்தான் ஆத்மா அப்படின்னா அவனுக்கு வேற யாரும் ஆத்மா இல்லை. அந்த மாதிரி அவனுக்கு அவனே ஆதாரம், அவனை காட்டிலும் ஒரு ஆதாரம் யாரும் அவனுக்கு கிடையாது. லோகத்துக்கெல்லாம் ஆதாரமா இருக்கக்கூடிய பரமாத்மா தனக்கு தானே ஆதாரமா இருக்கான். ச பகவஹ கஸ்மின் பிரதிஷ்டிதா அப்படின்னுட்டு பூம வித்தியில நாரதர் கேட்கிறாரு. சனத்குமாரரை பார்த்து நேற்று சொன்னார், எதுல அந்த பகவான் பிரதிஷ்டிதமான, அந்த பகவான் பிரதிஷ்டத எதுல பிரதிஷ்டிதமா இருக்கான், ஸ்ரே மகிம்னி பிரதிஷ்டிதா அப்படிங்கிறார் சனத்குமார். தன்னுடைய மகிமையில தான் பிரதிஷ்டிதம், இன்னொருத்தருடைய மகிமையில பிரதிஷ்டிதம் இல்லை. அவன் தன்மகிமை, தன்மகிமை ஒரு நம்ம தேசிகனையும் தேவபெருமானையும் சேவிக்கிறோம் மகாசாசத்தன்னைக்கு பெருமாள் நாள தேசிகனுக்கு ஏற்றம் வருது. இந்த ஆச்சாரியர் அவரை ஸ்தோத்திரம் பண்றதுனால அவர் மங்களாசாரம் அவருக்கு ஏற்ற வருது. ஆனால் இந்த பெருமாள் அதீனமா தான் ஆச்சாரியருடைய சுரூபம், அவ்வளவு நல்லா ஜொலிக்கிறார். பக்தனுக்கு எப்படி எப்பதான் ஏற்றம் வந்தது என்ன, பெருமாளை நம்ம சேவிச்சுட்டு இருக்கோம் இல்லையோ அதனாலதான் பெருமாள்னால நமக்கு ஏற்றம் வந்தது. அதனால சுயமகிமை, நமக்கு தனி மகிமை கிடையாது, அவனுக்கு எதுவோ அதுதான். ஆனா அவன் இறங்கி வந்துடுறான், எனக்கு யாரு சத்ரு, எனக்கு யாருமே சத்ரு இல்லை, பாகவதாருக்கு யாரு சத்ரு, சத்ரு அவதான் எனக்கு சத்ரு அப்படிங்கிறான். நம்மளுக்கு நம்மளுக்கு வருதுன்னா அவன் ஏத்துக்கிறான். அதனால பெருமாளுடைய வைபவம் அப்படி இருக்கு. அதனால சுயமகிமை பிரதிஷ்டிதா, இப்படி பிரம்மபுத்தம் பிரதிஷ்டான்றது இதுதான். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் தத்துவசாரத்துல வாசிய வரதகுரு நடாது உருமாய் அவர் அவ்வளவு அழகா சாதிச்சிருக்கார். சுவாமி தேசிகன் அரிகண சாராவளி சத்தம் செய்த சாராவளி பேசி இருக்கிறோம், சத்தமத்தாகலாபத்துல சாய்க்கிறார் சுவாமி, சதுதூரங்கள்ல சாய்ச்சிருக்கார், சுதப்பிரகாசிகளை பூந்து விளையாடுறார். அது மாதிரி ஸ்ரீபாஷ்யத்துல கேட்கவே வேண்டாம், எல்லா இடத்துலையும் நம்ம சித்தாந்தம். இதுக்கெல்லாம் மூலமான ஒரே ஒரு கிரந்தம் ஆத்மசித்தி சமசித்தி ஈஸ்வர சித்தின்றமே ஆளவந்தார் அனுகிரகிச்சது, அது அவைகள்ல இவைகள்லாம் நல்லா இருக்கு. இப்படி இந்த மாதிரியாக பிரம்மத்துல எந்த ஒரு சந்தேகமும் கொள்ளவே முடியாது, சந்தேகம்ன்றதே கிடையாது. அதனால நீங்க சொல்ற புச்ச பிரம்மவாதம் அதெல்லாம் நிக்கவே நிக்காது அப்படின்னுட்டு இந்த ஆனந்தமய ஆதிகரணத்துல
உச்ச பிரம்மவாதத்தையும் நிராகரிக்கிறார். எதிரமான சூத்திரகார சூத்திரகார திருவுள்ள அதுதான், சூத்திரகாருக்கு விருத்தமா அவர் சொல்லிட்டார் சங்கராச்சாரியர். அதனால தானா இது ப்ரீ ஜட்மெண்ட்ன்றாலே தானா எதையா ஒண்ணுத்த ஒரு கல்பிச்சு என்ற வேண்டியது, அதன் பிறகு அதை ஸ்தாபிக்கிறேன்னு ஆரம்பிச்சு வேத விருத்தமா பண்றதுன்றது தவறு. அதுதான் இந்த ஸ்லோகத்துல சகிக்கிறார். பாருங்க இப்போ நிர்தேகேஸ்மின் நிரம்சே நகி பவதி சிரஹ பக்ஷ புச்சாதி கிஞ்சித் தஸ்மாத் புச்சம் பிரதிஷ்டேதி உதிதமிக பரபிரம்ம பாதி இது சென்ன சோடா புச்சத்வ க்ளத்தின் யதி கதமிதரது நானு மன்யேத கல்பியம் பிரம்மண்யாத்ம பிரதிஷ்டா வச்சனம் அனிதராதாரதாக்கியாபனாய. அவ சொல்றா நிர்தேகே அஸ்மின்ரே அஸ்மின் பிரம்மணி, இந்த பிரம்மத்துல நிர்தேகமான பிரம்மத்துல நிரம்சம் அவயவமே இல்லாத பிரம்மத்துல தேகம் இல்லாத பிரம்மம் அவயவம் இல்லாத பிரம்மம் அதுல சிரப்பக்ஷ புச்சாதி சிரஹ பக்ஷம் புச்சம் அது மாதிரி இதெல்லாம் ந பவதி கிஞ்சது, அதெல்லாம் ஒண்ணுமே சம்பவிக்காது. அதனால தஸ்மா புச்சம் பிரதிஷ்டான பிரதிஷ்டான் சொல்லப்பட்டதோ இல்லையோ அதுதான் நீங்க எடுத்துக்கணும், எல்லாத்துக்கும் ஆதாரமா இருக்கிறதுன்றது. அதனால புச்சமே பிரதிஷ்ட அப்படின்னு சொல்றது அந்த பிரதிஷ்ட ஆதாரமா இருக்கிறதுன்றதான் எடுத்துக்கணும். அதுதான் பரபிரம்ம பாதி, பரபிரம்மன்னு அதுதான் இருக்குது, அல்லது பரபிரம்ம பாதி பரபிரம்மன்றது அதுதான் பிரகாசிக்கிறது. இதுச்சே அந்த மாதிரி நீங்க சொன்னீங்கன்னாக்கா நிர்தேகே அஸ்மின் நிரம்சே சிறப்பக்ஷ புச்சாதி கிஞ்சது நகி பவதி, இவைகள்லாம் வரவே வராது. அஸ்மாத் அதனால புச்சம் பிரதிஷ்டா புச்சமே ஆதாரமா இருக்குது, இது உதிதம். இந்த மாதிரி சொல்லப்பட்டது இங்க சொல்லப்பட்டது இருக்குது உதிதம். இது 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 எது இது மாதிரி தெரிஞ்சிட்டோமோ அது வந்து பரபிரம்ம பாவி. அது சொல்லப்பட்டதுதான் விஸ்வத்துக்கெல்லாம் பிரதிஷ்டாரூபமா இருக்கக்கூடிய புச்சம்தான் பரம்பிரம்மம் அப்படின்னு நீ சொன்னியானாக்கா ஆனந்தமயன் கிடையாது, ஆனந்தமயன் ஜீவன் தான், அவனுக்கும் ஆதாரம் இந்த புச்ச பிரம்மம் அப்படின்னு சொன்னாக்கா அதுக்கு பதில் என்ன கிடையாது. ஏன் புச்சத்துவத்தின் எது சோடா எதி எதி எப்படியானா நீ வந்து புச்சத்துவத்தின் புச்சம்னு ஒரு அவயம், ஒரு பட்சியை எடுத்துண்டா ஒரு மிருகத்தை எடுத்துண்டாக்கா அதுக்கு வாழ்ன்றது ஒரு அவயம் தானே, அந்த அவயத்தை புச்சத்துவம்னு நீ வந்து கொத்தி அதை கல்பிக்கிறது இருக்குதே அது சோடா, அதை நீ சகிச்சுக்கிற அங்கீகரிக்கிற அங்கீகரிச்சேன்னாக்கா கதம் இதரது என்ன அனுமன்யத கதம் அனு இதை வந்து நீயே மீதி எல்லாம் ஒத்துக்க மாட்டேன்ற கல்பியம் இதரது கதம் ந அனுமன்யத கல்பியம் கல்பிக்கப்படக்கூடிய சிரசு பட்சங்கள் இதை வந்து நீயே அங்கீகரிக்க மாட்டேன்ற அதை ஒத்துனேன்னா இதையும் ஒத்துண்டாகணும், இதை ஒத்துக்க மாட்டேன்னா அதுவும் ஒத்துக்கக்கூடாது. இவர் இப்போ நாங்க ஒண்ணு என்ன பிரம்மத்துக்கு அவயம் இருக்குன்னு சொல்றோமா, நாங்கோ பிரம்மஸ்வரூபத்துல அவயம் இல்லையே, பிரம்மத்துக்கு தேகம் இருக்கு சரீரம், அது எப்படிப்பட்ட சரீரம் நேற்று சொல்லிட்டோம் ரெண்டு விதமான சரீரம் இருக்கு பிரம்மனுக்கு, அவனே ஏத்துக்கிற அப்ராகிருதமான திருமேனி அது கூட நம்மளை அனுகிரகித்து போதும் பிரமாணம் எத்தனையோ திருமேனி அது வந்து முக்தி திசையில நமக்கே உண்டு, முக்தனா போயிட்டான்னாக்கா நமக்கு நம்ம ஆசைப்பட்டா நம்மளும் சங்கீதக்க வச்சுக்கலாம், ஏகதா பவதி திரதா பவதி பஞ்சதா பவதி சப்ததா பவதி சஹஸ்ரதா பவதி ஆயிரம் சரீரம் எடுத்துக்கணும் கூட எடுத்துக்கலாம் அப்படின்னுட்டு அங்க சொல்லப்பட்டிருக்கு சாந்தோகம் இடத்துல. அதனால முக்தனுக்கே அங்க போனாக்கா அப்ராகிருதமான உடம்பு உண்டுனாக்கா பெருமாளுக்கு இருக்காதா, அதெல்லாம் அப்ராகிருதமானது. எங்களுக்கும் சுரூபத்துல நிறைவே வந்தான் பிரம்மம், நாங்க சுரூபத்துல பேதம் சொல்லவே இல்லை, சுரூபத்துல பேதம் இல்லை, அந்த நிறைவேயமான பிரம்மத்துல நாம எல்லாம் பிரிக்க முடியாம ஒற்றின் இருக்கோம். எப்படியானாக்கா இந்த ஜீவன் இருக்கான், இந்த ஜீவனுக்கு அணு நிறவயம் நிறவயமான ஜீவன் அவனோட இந்த உடம்பு போட்டின்னு தான் இருக்குது, பிரிக்க முடியாது, பிரிச்சுட்டா என்ன அர்த்தம் இவன் மரணத்தை அடைந்து விட்டான் அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். அந்த மாதிரி பரபிரம்மன் நிறவயவம் நாங்களும் ஒத்துக்கிறோம். இன்னொரு விஷயம்
எங்களுக்கும் இந்த சிவசா கல்பிக்கிறது பட்சமா கல்பிக்கிறது உச்சமா கல்பிக்கிறது எங்களுக்கும் கிடையாது. அந்த இடத்துல நாங்கள் எது தரமா எடுத்துக்கிறோம், பிரியம் மோதம் பிரமோதம் ஆனந்தம் பிரதிஷ்டா இந்த அஞ்சுதான் ஒத்துக்கிறோம். ஏன்னாக்கா இது மூணாவது அத்தியாயத்துல மூணாவது பருவம் அதிகம் வரப்போறது இதே சாரா அப்படின்னு சாமி சாய்க்க போறாரு. இந்த இடத்துல உச்சத்துவாதிகள் தான் ஒத்துக்கணும், பிரியத்துவாதிகள் தான் ஒத்துக்கிட்டு இருக்கும். ஏன்னா அப்படி வந்து சூதரர் சொல்லிட்டார், பெருமாளுக்கு பட்சம் உண்டு சிரஸ் உண்டு இப்படின்னா சொன்னா என்ன தெரியுமா, பெருமாள் திருமேனிதி அதாவது சுரூபத்துல இப்பத்தைய அப்பயங்கள் வந்துடும், வேறுபாடுகள் வந்து விகாரம் வந்துடும், குறைபாடு அதிகமா இருக்கிறது அப்படின்னு வந்துடும். குறைபாடு அதிகமா அப்படின்னு என்ன எடுத்தோம்னாக்கா ஒரு மண் இருக்குது, அந்த மண் பெரிய நிறைய மண் எடுத்துருந்தோம், நிறைய மண் எடுத்துட்டு ஒரு கடம் பண்றான் பானையை, அந்த நிறைய மண்ணை வச்சுட்டு சின்ன கிரமம் பண்ணலாம், கெட்டியா வச்சுன்னு பண்ணலாம் சங்கரம் மாதிரி, அல்லது அந்த அவ்வளோ மண்ணை வச்சுட்டு பெரிய பானையாகவும் பண்ணலாம் மலிசாவும் பண்ணலாம். இப்ப இந்த அச்சேதனத்துக்கு ஒரே அளவான மண்ணு அதுல இத்தினோண்டு கடமை வரும், பெரிய கடமை வரும் கொஞ்சம் அங்க அதிகமா இருக்கிறது குறைவா இருக்கிறது ஏற்ற இறக்கங்கள் அங்க இருக்குது அச்சேதனத்துக்கு. ஆனால் பிரம்மஸ்வரூபத்துல ஏற்ற இறக்கமே கிடையாது, நாங்களும் தான் வந்துருக்கோம். அதனால அந்த இடத்துல சூத்திரக்காரர் சொல்லிட்டு அண்ணன் வரப்போறது பிரியசிரஸ்வாத்ய பிராப்தி உபசயாபசயே அப்படிங்கிறார். பெரிய சிரஸ்வங்கள்லாம் பெரியமே சிரசா இருக்கிறது கிடையாது, சிரசெல்லாம் நாங்கள் ஒத்துக்கல. அதெல்லாம் மனுஷாளுக்கு புரியணும், புரியறதுக்கு ஒரு அது சொல்றது புரிஞ்சுக்கணும்னு சொல்றது, அந்த அவ நமக்கு தெரிய உதாரணம் சொன்னாதான் நமக்கு புரியும், அதுக்கோசரம் சொல்றது. பெருமாளுக்கு வந்து பறவையா, பெருமாள் பெருமாள் பறவையா இருந்தாதான் ரெண்டு பக்ஷம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம், வாழ் இருக்கும்னு சொல்லலாம், அது மாதிரி அந்த இந்த தலை இருக்கும்னு சொல்லலாம், கூர்மையா இருக்கும் தலைன்னு அந்த மாதிரிலாம் இங்க கிடையாது பெருமாளுக்கு. அதனால எங்க சித்தாந்தத்தையும் சாவயமும் இல்லை பிரம்மம், அது நிறவயவம். அதனால நாங்களும் அது மாதிரி ஒத்துக்கல, இந்த இந்த இதெல்லாம் இருக்கு அவயவங்கள்லாம் இருக்கு அப்படின்னு. நாங்க சொல்ற பெருமானுடைய திருமேனி என்ன தெரியுமா, அப்ராகிருதமான திருமேனி, பெருமானுடைய திருமேனி அப்ராகிருதமானது, அதுல எந்த தோஷமும் வரவே வராது. பெருமாள் தோஷம் கூட சரி, நம்ம பெருமாளை சேவிச்சிருக்கீங்க, தேவ பெருமாளை சேவிச்சிருக்கீங்களோ, ரங்கநாதனை சேவிச்சிருக்கீங்களோ, ரங்கநாதனுடைய திருமுகத்துல உத்தவர் அவர் திருக்கண்கள் அவ்வளவு நன்னா இதுவாகாது எந்த காலத்து பெருமாள், ஆனா அதுவே அவருக்கு அழகு. தேவ பெருமாள் திருமுகத்தை ஒரே சொத்தையா இருக்கும், அங்கங்க குத்தி குத்தி விட்டா மாதிரி இருக்கும். அவ சொல்றா யாகத்துல பெருமாளுக்கு தீப்பொறி வந்து அப்படி ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லுவா. அப்ப பெருமாளுக்கு உற்சவர் காட்சின்னு ஏன் மூலம் இருக்காத மாதிரி ஆள, மூலம் இருக்கிற மாதிரி ஆளையே இப்ப பேர் சேவிச்சுமே அத்தி வருதுல, அவர் திருமேனி திருமுகத்துல ஒரு தோஷம் இல்லையே, பல 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 மணி வழிச்சு விட்ட மாதிரி இருக்கு, கரெக்டா இருக்கு பெருமாள் திருமேனி. அதனால அந்த திருமேனியில அதுவே வரைக்கும் ஒரு குணமா போயிடுறது உத்தவருடைய இது. நீங்க திருவள்ளிக்கேணி பாஸ்தார் எப்படி பாருங்கோ, திருமுகத்துல ஒண்ணுமே இருக்காது, அந்த மாதிரி பெருமாள் எழுதுகிறார். அதுவே அவருக்கு ஆம்பீரியம், அவ்வளவு அழகா இருக்காரு பெருமாள். ஏன்னா இது பெருமாளுடைய திருமேனின்றது அது விகாரமற்ற அப்ராகிருதமான திருமேனி. அது சுவாமி எடுக்கிற நபுதங்கோ தேகோஸ்ய பரமாத்தனஹா, நம்மள மாதிரி உடம்பு பாஞ்ச பௌதிகமா இருந்ததுன்னாக்கா அந்த பெருமாளுக்கு தோஷம் வந்துடும், அந்த மாதிரி சரீரம் கிடையாது அவனுக்கு. அதனால இந்த எங்க சித்தாந்தத்திலையும் அப்படிதான் ஒத்துருக்கோம், நாங்களும் நிறைவிதமான பிரம்மன் தான், அதுல சிரசு பக்ஷம் அதெல்லாம் நமக்கு புத்தியில வாங்கிக்கிறதுக்கோசரம் நம்ம இதை மாதிரி நம்ம இது பண்றோம் கல்பிக்கிறோம். அந்த கல்பனங்கள்லாம் நாங்க கூட நிறைவான பிரம்மத்துல தோஷம் வந்துடும் அப்படின்னு சொல்லிவிடுவோம், ஆனா நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கோசரம் அப்படி இருக்கிற நீங்க வந்து அந்த உச்சத்தை உண்டி எடுத்துட்டு ஆனந்தமயனை ஒத்துக்க மாட்டேன்னு சொன்ன என்ன, ஆனந்தமயன் தான் பிரம்மம், அதை காட்டிலும் வேறுபட்டது பிரம்மன் ஒண்ணு இல்லை. அதனால உங்கள்தை நீங்க ஒத்துண்டா எங்கள்தையும் ஒத்துக்கணும், எங்கள்த ஒத்துண்டாக்க எங்களை ஒத்துக்க மாட்டேன்னா உங்களையும் ஒத்துக்கூடாது, இதான் பிரதிபதி தோஷம். தோஷம் ரெண்டு பேரும் நிறைய தோஷம். அதனால சரி இப்ப பிரம்மபுத்தம் பிரதிஷ்டான் இருக்கே, இந்த பிரதிஷ்டைக்கு என்ன சொல்றேன் அப்படின்னாக்கா ஏற்கனவே சொன்ன மாதிரி
பிரம்மணி ஆத்ம பிரதிஷ்டா வச்சனம், பிரம்ம புச்சம் பிரதிஷ்டா அப்படின்னு பிரம்மத்திலேயே இந்த பிரதிஷ்ட சொல்லப்பட்டது. என்ன அர்த்தம் அப்படின்னா, அணிதர ஆதாரதா கேப்பனாய, இன்னொருத்தன் ஒருத்தன் பெருமானுக்கு ஆதாரமா இருக்கான் அப்படின்றத சொல்லக்கூடாது. தனக்குத்தானே ஆதாரமா இருக்கே தவிர்த்து இன்னொருத்தருக்கு ஆதாரமா இல்லை. ஏன்னா நம்ம நாராயண வாழ்க்கை சொல்றோம், பதின் விஸ்வஸ்ய ஆத்மேஸ்வரம் அப்படின்னு சொல்றோம். பதின் விஸ்வஸ்ய விஸ்வஸ்ய பதின் ஆத்மேஸ்வரம் இருக்கு. ஆத்மேஸ்வரன் என்ன அர்த்தம், ஆத்மாவே ஈஸ்வரன் ஆத்மேஸ்வரன், ஆத்மாவுக்கு ஈஸ்வரன் இல்லை, ஆத்மாவே ஈஸ்வராக ஆத்மேஸ்வரன், ஆத்மேஸ்வராக அப்படின்றது ஆத்மாவே ஈஸ்வரன், அவனுக்கு அவனே ஈஸ்வரன், இன்னொருத்தவன் ஈஸ்வரன் கிடையாது. அந்த மாதிரி இங்கேயும் பிரம்மத்துக்கு பிரம்மமே ஆதாரம், இன்னொருத்தவத்தான் ஆதாரம் கிடையாது. அதை சொல்றதுக்கோசரம் இங்க இதை மாதிரி வந்துருது. ஆக இங்க பிரம்மபுச்சம் பிரதிஷ்டான்னு சொன்னதுனால என்ன சொல்லப்பட்டதுன்னாக்க, வரிசையா வருது பிரிய விஸ்வசிய பிரியமே விசிரக மோதோ தட்சிண பக்ஷ பிரமோத உத்தர பக்ஷ ஆனந்த ஆத்மா பிரம்மபுத்தம் பிரதிஷ்டான் சொன்னதெல்லாம் இந்த இடத்துல வந்து இதுதான். பெருமாளுக்கு ஆதாரம் அவனே, அவனுக்கு இது மாதிரி கல்பிக்கிறதெல்லாம் நாம எல்லாம் புரிஞ்சுக்கணும். ஒரு உருவகம் சந்தியாவந்தனம் பண்றோம், பண்ணிச்ச உபஸ்தானம் பண்ணணும், உபஸ்தானம் பண்றது உத்தமே சிகரே தேவின்னு ஆரம்பிக்கிறோம். அப்ப சொல்லச்சே கையை தலைக்கு மேல தூக்கிக்கணும், தூக்கிண்டு கண்ணை மூடிண்டு இந்த பெருமாள் பூமியிலேருந்து நமக்கு எந்த பெருமாளை பிடிக்குமோ அந்த பெருமாளுடைய திவ்யமங்கல விக்கிரஹத்தை நம்ம சொல்றமே தேய சதா சரித்திர மண்டல மத்தியவர்த்தி நாராயண அப்படின்னு சொல்றமே, அந்த ஸ்லோகங்கள்லாம் சொல்றது எது வருதோ அது இந்த பூமியிலேருந்து ஆகாச பிரியந்தம் பெருமாள் வியாபித்து இருக்கிறதா தியானிச்சுக்கணும். எனக்கு எந்த பெருமாள் நமக்கு பிடிக்குமோ அந்த பெருமாள் தமர்வந்தது உருவம் அபூர்வம் தானே, அந்த மாதிரி அந்த பெருமாளை தியானிச்சுண்டு அதை அப்படியே மனசுக்குள்ள வாங்கிக்கணும், ஆவாகனம் பண்ணணும், உத்வாசனம் பண்ணணும் எப்படின்னு அங்க சொல்றது. அந்த மாதிரி நமக்கு ஒரு உருவம் ஒரு ஆதா சுபாஸ்ரயம்னு பேர் இருக்கு. விஷ்ணுபுராணம் சொல்லச்ச சுபாஸ்ரயம், பெருமாளுடைய தெய்வங்கள விக்கிரகம் என்னன்னாக்கா சுபாஸ்ரயம்னு பேரு. ஏன்னா நம்ம ஒரு பிடிப்பு இருந்தாதான் நம்மளால உபாசனம் பண்ண முடியும். பெருமாளுடைய திருமையன் எப்படி இருக்கு, திருக்கண்கள் எப்படி இருக்கு, திருவடிகள் எப்படி இருக்கு, திருக்கரங்கள் எப்படி இருக்கு, இப்படி ஒவ்வொன்றத்தையா நம்ம அனுபவிக்கணும். அப்படி அனுபவிச்சாதான் நமக்கு ஆசை வரும். இப்ப யாருக்குமே சரீரம் இல்லை, எல்லாமே ஆத்மஸ்வரூபமா இருக்கான்னாக்க கண்ணுக்கே தெரியறது இல்லையே, யார் யாரோட பேசுறது எப்படி வரும். ஒரு பிடிப்பு இருந்தாதான் இவள் என்னுடைய கிரகிணி, இந்த குழந்தைகள் என்னுடைய பெண் குழந்தைகள், என்னுடைய பேத்திகள் அப்படின்னு நான் சொல்லிட்டு இருக்கேன். அதுக்கு எப்படி இருக்குன்னா அந்த உருவம் இருந்தாதான் நம்மளுக்கு பிடிக்க முடியுது. அதனால சுபாஸ்திரயம் சுப ஆலம்பனம், சுபாஸ்திரயம்னா சுபமான திவ்யமங்கலம்னு அர்த்தம். நமக்கெல்லாம் இருக்கக்கூடிய திவ்யமங்கல விக்கிரகம் இல்லை, நமக்கெல்லாம் தோஷமான அழுக்குடம்பு, ஆனால் அவனுக்கு அப்படிப்பட்டது இல்லை. அதுக்கு சொல்லணும், அதை மாதிரி சொல்றதுக்கோசரம் இந்த மாதிரி இங்க சொல்லப்பட்டது. ஆகவே நீ சொல்ற மாதிரி புத்த பிரம்மவாதம்ன்றதுலாம் தவறு. அதனால ஆனந்தமயம்தான் பிரம்மம், இந்த ஆனந்த சப்தத்தினால சொல்லப்பட்டவன் பிரம்மமே. அதனால இந்த அதிகரணத்தினால சொல்லப்பட்டது என்னது அப்படின்னாக்கா, இந்த சேதன சாமான்யம் முதல்ல அச்சேதன சாமான்யம் வராது ஈஷத்தை சொன்னோம். இப்ப இந்த ஆனந்தமய அதிகரணத்துல சேதன சாமான்யம் பரபிரம்மமா வர முடியாது, ஜெகத்காரணமா வர முடியாது அப்படின்றத இங்க மொத்தத்துல நாலு ஸ்லோகங்கள். முதல் ஸ்லோகத்துல பொதுவாக சங்கதியை சொல்லி அச்சேதனுக்கு வராட்டா ஜீவனுக்கு தான் வரட்டும் கேட்டுட்டு மகா ஆனந்தன் ஒருத்தன் இங்க ஸ்தாபிக்கப்படுறான்னு சொன்னோம். ரெண்டாவது ஸ்லோகத்துல மயட் பிரத்யம் இருக்கே, அந்த மயட் பிரத்யத்தினால அது வந்து விகாரார்த்தம் தான் வரும், பிராச்சரியார்த்தம் சொன்னா கூட துக்க அல்பம் இருக்கும், ஆனந்த ஆதிக்கம் இருக்கும், அது ஜீவனுக்கு தான் வரும் அப்படின்னு கேட்டுட்டு அதுக்கு சமாதானம் சாச்சி, பரமாத்மா எல்லாருக்கும் ஆனந்தத்தை கொடுக்கிறவன், எல்லாரையும் சாசனம் பண்றவன், அப்படிப்பட்டவனுக்கு துக்க சம்பந்தமே வராதுன்னு சொல்லி சமாதானம் சொன்னோம். மூணாவது ஸ்லோகத்துல நாலு கேள்வி கேட்டுண்டு, அந்த நாலு கேள்விகள் ஆத்மா, அவனுக்கு ஒரு ஆத்மா இருக்கான், அவனுக்கு சரீரம் இருக்கு, சோத்யத்துவம் சுத்தம் பண்றது இருக்குது, அது மாதிரி வந்து பிராப்தி ஏற்கனவே பிராப்தி ஆயிடுச்சு, திருப்பி என்ன பிராப்தினா கேள்வி கேட்டு அதுக்கெல்லாம் சமாதானம் சொன்னேன். இந்த நாலாவது ஸ்லோகத்துல அத்வைத பட்சம் பிரம்ம புச்ச பிரம்மவாதத்தை சொல்லி அதனால ஆனந்தமயன் வேறு பிரம்ம வேறுன்னு அவன் ஸ்தாபிக்க பார்க்கிறான், அதை கண்டனம் பண்றதுக்கோசரம் இந்த நாலாவது ஸ்லோகம் வந்தது.
அதனால இப்படி சொல்லப்பட்ட ஆனந்தமயன் அப்படின்னு சொல்லப்பட்ட இந்த பிரம்ம வித்தியை ஆனந்தமய வித்தியை சொல்லப்பட்டவன் பரமாத்மாதான், அவன்தான் நேர்காரணன், அதுதான் சமன்வயாத்தியத்தில் இங்க சொல்லப்படுறது அப்படின்னு இந்த அதிகரணத்துல சுவாமி தேசிகன் இங்க முடிக்கிறார் சார் அப்படின்னார். கவிதா கிகசிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.